Hi friends, நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனல் friends எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேங்க. மண்புழு உரம் கிடைக்கவே இல்லையா, கவலையை விடுங்க. கம்போஸ்ட் மக்கிறதுக்கு ரொம்ப நாளாகுதா, அட பார்த்துக்கலாம் விடுங்க. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நவதானிய பசுந்தாள் உரம், அத்தனை சத்துக்களையும் அள்ளி தரக்கூடிய உரம், எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கள் கள்ளிக்காட்டு குயில் வீடியோக்களை பார்த்து பயனடையலாம். நவதானிய பசுந்தாள் உரம் எப்படி தயாரிப்பது பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நவ தானியங்கள் தாங்க. கொள்ளு, பாசிப்பயிறு, சுண்டல், கம்பு, சோளம், கேழ்வரகு, கோதுமை, நெல், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தானியங்கள் கிடைக்குதோ அதில் ஒரு 9 வகையான தானியங்களை எடுத்துக்கங்க. இந்த தானியங்களை வச்சு தான் நம்ம பசுந்தாள் உரம் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து கடையில் ஒரு 9 வகையான தானியங்கள் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு மண்புழு உரம் கிடைக்கிறது சில சமயம் வந்துட்டு சாத்தியம் இல்லாமல் போகுது. கம்போஸ்ட் ரெடி பண்ணுறப்ப அது மட்கி நல்ல செறிவான உரமாக மாறுறதுக்கு குறைஞ்சது 1 மாதம் வரைக்கும் ஆகுது. ஸோ அந்த மாற டைமில் நம்ம இந்த நவதானிய பசுந்தாள் உரம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான தானியங்களையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிராமங்களில் வந்து முளைப்பாரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 9 வகையான தானியங்களை நான் ஒன்றா கலக்கிக்கிட்டு ஒரு டப்பாவில் வந்து தண்ணி எடுத்துட்டு அதில் 1 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு போட்டு அந்த விதை நேர்த்தி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த நவதானியங்களை முதல் நாள் முழுக்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நாம் ஊற வச்ச அந்த நவதானியங்கள் நல்லா ஊறிடுச்சு. இரவு முழுக்க இந்த டப்பாவில் 1/2 டப்பா தான் போட்டிருந்தேன். நல்லா ஊறி முழுசாக வந்து எப்படி ஊறி மேலே வந்திருக்கு பாருங்கள், 1 டப்பா முழுக்க வந்துருச்சு. இந்த நவதானியங்களை அப்படியே நான் வந்துட்டு மேலாப்பில் தெளித்து விடுறேன். சும்மா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் கிளறி விட்டுருக்கேன். இது என்ன குரோ பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செடிகள் இருந்து அந்த செடிகள் நான் வந்து பிடுங்கி போட்டிருக்கேன். புதுசாக இதில் மண்புழு உரமோ கம்போஸ்ட் உரமோ நான் சேர்க்கலை. முழுக்க முழுக்க இந்த பசுந்தாள் உரம் தான் இப்போ வந்து உரமாக மாறப்போகுது. இந்த பசுந்தாள் உரத்தில் என்ன சிறப்பு, என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு மண்ணில் அதிகமான ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த ரசாயனத்தினால் மண் வந்து மிகுந்த நச்சுத்தன்மையாக மாறி ஒரு செடி கொடி கூட முளைக்க முடியாத ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த நவதானியங்களை நம்ம வந்துட்டு அந்த மண்ணில் தூவி முளைக்க வச்சு அது ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அதை அப்படியே மடக்கி நம்ம பெரிய வயக்காடாக இருந்தால் உழுது விட்டுருவாங்க. ஆனால் மாடி தோட்டத்தில் சின்ன சின்ன க்ரோ பேக் அப்படிங்கிறதுனால அந்த முளைச்சி வரக்கூடிய நவதானியங்களை நம்ம அப்படியே மண்ணில் பரட்டி விட்டு மட்க வைக்கும் பொழுது அந்த நவதானிய பயிர்கள் வளர்ந்து நல்ல தலைச்சத்தாக மாறி மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருங்க. இன்னும் என்னெல்லாம் பயன்கள் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி கீரைகளை விதைப்பீங்களோ அதே மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு மேலே நவதானியங்களை போட்டு திரும்ப அந்த மண்ணை போட்டு மூடிட்டு அது மேலே காய்ந்த இலைச்சருகுகளால் வந்துட்டு மூடாக்கு மாற போட்டு விட்டுட்டு டெய்லி தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் நல்ல ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது பாருங்கள். பசுந்தாள் உரத்தை வந்து நம்ம 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று அகத்தி, கொழுஞ்சி, சணப்பை, அவுரி, உளுந்து இந்த மாதிரி பயிறு வகைகளை தனித்தனியாக க்ரோ பேக்கில் விளைய வச்சு பூக்க வரைக்கும் வெயிட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ரோ பேக்கில் பெசரி விட்டு 10 நாள் மட்க விட்டோம் அப்படின்னா அது ஒரு விதமான பசுந்தாள் உரம். ஆனால் அந்த செடிகள் பூக்கும் வரை நம்ம வளர விட்டு 40-50 நாள் ஏன் 60 நாள் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆனால் இந்த நவதானியங்களை பயன்படுத்தும் பொழுது இந்த நவதானியங்கள் 7 நாளில் முளைச்சி வந்துடும். அதை திரும்ப கட் பண்ணி மண்ணில் பெசரி விடும் பொழுது அடுத்த 7 நாளில் மட்கி 14 நாளில் அந்த க்ரோ பேக் வந்து புது செடியை வளர்க்குறதுக்குரிய ஊடகமாக மாறிடும். ஸோ நம்ம வந்து அந்த எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட காலம் இருக்கோ எந்த அளவுக்கு டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 பசுந்தாள் உரங்களில் ஏதாவது ஒரு முறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆரம்பத்தில் நம்ம 6 க்ரோ பேக்கில் நவதானியம் வந்து தெளித்து விட்டோம் பார்த்தீங்களா, அது 6 எந்த அளவுக்கு அடர்த்தியாக அங்கே பாருங்கள். ஒவ்வொரு பேக்லேயும் வந்து என்னால் 1 கையில் பிடிக்க முடியல அந்த அளவுக்கு அந்த நவதானியங்கள் வந்துட்டு எல்லாமே 1-1.5 ஜான் அளவுக்கு கூட வந்து வளர்ந்து வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு தானியத்தினுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு
ஒரு விதமாக இருக்கும். இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டு நம்ம வந்து கிளறதை விட சின்ன சின்ன இலைகளாக கட் பண்ணி அந்த மண்ணில் போட்டு நல்லா வந்துட்டு அடியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு மேலே மண்ணை கொண்டு நம்ம மூடி விட்டுறணும். இப்போ நவதானியங்களை 7 நாள் வளர்த்து அந்த மண்ணிலே நம்ம கிளறி விட்டுட்டோம். இன்னும் 1 வாரம் நம்ம வெயிட் பண்ணணும். டெய்லி எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரியே இந்த குரோ பேக்லேயும் தண்ணி தெளிச்சிக்கிட்டு வாங்க. ஸோ 7 நாள் தானியங்கள் வளரும், 7 நாள் வந்துட்டு மண்ணுக்குள்ளே மட்கும், 15வது நாள் வந்து அந்த குரோ பேக்கை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு புதிய கன்றோ அல்லது விதையோ நீங்கள் வந்து அந்த பேக்கில் வந்துட்டு நடலாம். அந்த செடி எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த பசுந்தால் உரத்தோட ஒரு முக்கியமான பயனை சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். மண்ணோட அமில காரத்தன்மையை சரிப்படுத்தி மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை அந்த குரோ பேக்கில் வைக்கக்கூடிய செடிகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உரம் தான் இந்த பசுந்தால் உரம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டு கோயிலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்னால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.